ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜிஸ் ரெசிபி கிச்சன்ல கடாரங்கா ஊறுகாய் நம்ம போட போறோம். நிறைய பேருக்கு கடாரங்கா அப்படின்னாலே இது கொஞ்சம் கசப்பா இருக்குமே, இது ஊறுகாய் போட்டா நல்லா இருக்குமா, நம்ம போட்டா இது கரெக்டா வருமா, கெட்டு போகாம இருக்குமா, ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குமா, இப்படி எல்லாம் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. அப்படி எதுவுமே கிடையாதுங்க, கசப்பே இல்லாம நல்லா டேஸ்டா 2 வருஷம் ஆனாலும் கெடவே கிடையாது. நான் போன வருஷத்து ஊறுகாயும் நான் காமிக்கிறேன், போன வருஷம் நான் போட்டது மிச்சம் இருக்கு அதையும் நான் காமிக்கிறேன். இந்த வருஷம் புது ஊறுகாயும் நீங்க பாருங்க, பெருசா ரெண்டுக்கும் வித்தியாசமே இருக்காது. அந்த அளவுக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும், டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும், அளவுகள் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க அப்படியே இந்த அளவு அப்படியே நீங்க போட்டீங்கன்னா போதும், அப்படியே கரெக்டா ஊறுகாய் வந்துடும். வெளியில வாங்கறத விட நம்ம போட்டுக்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு விலையும் கம்மியா இருக்கும், ஹைஜீனிக்காவும் இருக்கும், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்க மாட்டோம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். கடாரங்காய் வந்து நல்ல விட்டமின் சி இருச்சு, நம்மளோட டைஜஷன் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா பசியை தூண்டிவிடும். இது வந்து கடாரக்காய்க்கான சீசன், இப்ப நிறைய கிடைக்கும், விலையும் கம்மியா இருக்கும், நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும். இந்த நேரத்துல நம்ம வாங்கி ஊறுகாய் போட்டோம்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் கெடாம ரொம்ப நல்லா வரும். ஊறுகாய் வந்து சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா நம்ம அதிகமான குவான்டிட்டியில எடுத்துக்க போறது இல்லை. இதுல இருந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்து டெய்லி நம்ம ஒரு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல டைஜஷன் ஆகும், அஜீர்ணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேலையே கிடையாது. நீங்க இந்த கண்ணால இந்த பார்த்தாலே பாருங்களேன், நல்ல நாக்குல எச்சில் ஊறும். அந்த சலைவாதான் நம்ம எடுத்துக்கிற உணவை வந்து நல்ல ஜீர்ணத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. பாருங்க இதோட நேரம் நிஜமாவே இப்படி போட்டோல பார்க்கும் போதே உங்களுக்கு தோணுது இல்ல, இது பண்ணி பார்த்தோம் செஞ்சு சாப்பிட்டணும் அப்படின்னு தோணுதா இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நல்ல கலரா இருக்கு பாருங்க, நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த நிறம் வந்து நீங்க 2 வருஷம் வச்சிருந்தாலும் மாறவே மாறாது, இப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது, நீங்க பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. இது பாருங்க, இது போன வருஷத்து ஊறுகாய் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இது லாஸ்ட் இயர் நான் போட்டு மிச்சம் இருக்கு, இந்த அளவு இன்னும் மிச்சம் இருக்கு. இந்த ஊறுகாய்க்கும் இந்த ஊறுகாய்க்கும் வித்தியாசமே இல்லை பாருங்க, டேஸ்ட்லயும் இல்லை, அது நான் சாப்பிட்றதுனால தெரியுது, நிறமும் கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது கொஞ்சம் கூட மாறலை பாருங்க. இதே மாதிரிதான் இது அடுத்த வருஷம், அதாவது 2 வருஷம் வச்சிருந்தா கூட இப்படியே தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட்ல இதே அளவுகள் யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்க பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டான ஊறுகாய் உங்களால கண்டிப்பா போட முடியும். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஊறுகாய் போடுறதுக்காக கடாரங்க நீங்க வாங்கும் போது இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா, தோல் நல்லா மெல்லிசா, அடிப்படாத காயா பார்த்து வாங்கிக்கணும். இப்ப நல்ல மஞ்சள் கலரா இருக்கணும், இல்லைன்னா பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருந்தா அதுல ஜூஸ் நிறைய இருக்கும், நம்ம ஊறுகாய் போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்ப கடாரங்காய் எப்படி கட் பண்றதுன்னு பாக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஈரம் போக தொடச்சு கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே வச்சிருங்க. கொஞ்சம் நஞ்சம் அதுல ஈரம் ஏதாவது இருந்தா கூட ஃபுல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் கத்தி எல்லாம் எடுத்துக்கோங்க, இதுலயும் ஈரம் இருக்கக்கூடாது, இதையும் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே வச்சிருங்க, நல்லா காயட்டும். தாம்பாளத்து சென்டர்ல இருந்து சின்ன அந்த உடன் பலகை நான் வச்சிருப்பேன், அதுல வச்சு கட் பண்ணும்போது இதுல நிறைய ஜூஸ் வரும் இல்லையா, அந்த ஜூஸ் நமக்கு அந்த தாம்பாளத்திலேயே தங்கிடும். அதே சாப்பிங் போர்டு வச்சோம் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் வெளியில சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி கட் பண்ணுதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நான் ரெண்டா சென்டர்ல கட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, நான் எப்படி கட் பண்றேன், ஸ்லைஸ் ஸ்லைஸா இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸா கட் பண்ணிக்கணும். ஃபுல் காயுமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணணும், நம்ம சாத்துக்குடி சோள மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கணும். இதுல வந்து விதை நிறைய இருக்கும், இந்த விதை எல்லாத்தையுமே எடுத்துடணும். கட் பண்ணும் போதே நிறைய வந்துடும், அதுக்கப்புறம் வராதோட ஒட்டி இருக்கிறத இந்த மாதிரி நான் எடுக்கிறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி எடுத்துக்கணும். எல்லா விதையும் எடுத்து சைட்ல போட்டுருங்க, ஏன்னா விதையில தான் அதிக கசப்பு இருக்கும். நான் ஃபுல்லா இது மாதிரி கட் பண்ணிட்டு விதையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பாருங்க, இப்ப எந்த அளவு பீசஸ் நான் கட் பண்றேன்னு சொல்லிட்டு, ரொம்ப பொடியாவும் இல்லாம, ரொம்ப பெரிய பெரிய பீசஸா இல்லாம மீடியமா கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஒரே மாதிரி சைஸா கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்றேன் பாத்தீங்களா இந்த மாதிரி, அப்ப நம்ம சாப்பிட போட்டுக்கும் போது ஒரு பீஸ் எடுத்து போட்டா போதும், அதிக ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது. இது சாப்பிட்றதுனால இதுக்குள்ள ஹெல்த் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். பாருங்க இந்த சைஸ்க்கு உள்ளதான் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே மாதிரி பீசஸா இருந்தா ஒரே மாதிரி ஊறும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நமக்கு அளவு கரெக்டா இருக்கும். நான் ஃபுல்லா இதே மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப கடாரங்காய் எப்படி வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறதும் நான் சொல்லியிருக்கேன். நான் கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டேன், விதை எல்லாத்தையும் கூட எடுத்துட்டேன். இப்ப சென்டர்ல வச்சிருந்தேன் இல்லையா அந்த பலகை, அதையும் எடுத்துடலாம். அதுக்குள்ள பாருங்க அவ்வளோ ஜூஸ் இருக்கும் அடியில, இந்த எல்லாமே இந்த தாம்பாளத்துல கலெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம கட் பண்ணோம்னா அந்த ஜூஸ் நமக்கு வேஸ்ட் ஆகாம இருக்கும். இப்போ இந்த பீசஸை நம்ம அளந்துக்கலாம், உப்பு போடணும் இல்லையா, அளவு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்றேன். இதே மாதிரி நீங்க பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, அந்த கப்பில் இந்த பீசஸ் எல்லாத்தையும்
அளந்து போட்டுக்கோங்க. எவ்வளோ கப்பு வருது அப்படின்னு பாருங்க. அஞ்சு கப்பு பீசஸ் வந்ததுன்னா அதுக்கு ஒரு கப்பு உப்பு, அதுதான் அளவு. ஒரு கப்பு ஆல்ரெடி அளந்து போட்டேன், இது ரெண்டாவது கப்பு, இது வந்து மூணாவது கப்பு, அடுத்தது நாலாவது கப்பு. நாலு கப்பு பீசஸ் எனக்கு வந்திருக்கு. அப்போ இந்த கப்பால முக்கால் கப்பு உப்பு இதுக்கு நமக்கு தேவைப்படும். முக்கால் கப்பு கல் உப்பு நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு காய்க்கு ஒரு கைப்பிடி அப்படிங்கிற உப்பு அளவை தான் நான் போடுவேன். ஆனால் உங்களுக்கு கரெக்டான அளவுகள் சொல்லணும், ஏன்னா கைப்பிடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது இல்லையா. அதனால நான் அந்த இப்போ கப்பில் அளவு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரிசர்வேட்டிவாகவும் ஒர்க் ஆகும், கலரும் நல்லாயிருக்கும். உப்பு வந்து அளவு கரெக்டாக இருக்கணும், கூட போச்சுன்னா சாப்பிடவே முடியாது, கம்மியாச்சுன்னா ஊறுகா வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் இல்லையா. அதனால நல்லா கரெக்டான அளவாக பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உடன் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கட் பண்ணி வச்ச பீசஸ் வந்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லைனா ஒரு ஜாடியிலையோ வச்சுக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஊறணும். டெய்லி ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் டெய்லி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம நேற்று கட் பண்ணி போட்டோம், மூடி வச்சுருந்தோம். இன்றைக்கி பாருங்கள் அதோட நிறமும் கொஞ்சம் மாறி இருக்கு. நான் மிக்ஸ் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கல்லுப்பு தான் போட்டோம், ஆனால் கொஞ்சம் கூட உப்பு இல்லை, ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிருக்கு, கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்குது. இது இன்றைக்கி மூடி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இன்றைக்கி மூணாவது நாள், இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் நல்லா ஊறியிருக்கு, ஒரு 50% மேலே ஊறியிருக்கு, கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டும் ஆயிருக்கு பீசஸ்ஸு. இப்போ நாளைக்கு நம்ம இதை காரம் ஆட் பண்ணி ஊறுகாயை ரெடி பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து இந்த காயை வேக வச்சு முழுசாக வேக வச்சியும் போடுவாங்க, இல்லை கட் பண்ணி வதக்கியும் போடுவாங்க. அப்படி எதுவும் அவசியமே இல்லை. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல், கலர் மாறாமல், கெட்டும் போகாமல் ஊறுகாய் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டமான வேலை இதில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து 5th day, அதாவது நேற்று 4th day வந்து எனக்கு இது பண்ண முடியல, டைம் கிடைக்கல. அதனால நான் இன்றைக்கி வந்து பண்ணுறேன். நல்லா ஃபுல்லாக நல்லாவே ஊறியிருக்கு, நல்லா அப்படியே அல்வா மாதிரி இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக ஊறியிருக்கு. இன்றைக்கி நம்ம இதில் காரம்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா நிறம் மாறி இது படப்படன்னு புரியும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். சரியாக வறுப்படாமல் இருந்தது அப்படின்னா வெந்தயத்துலேயும் சரி கடுகுலேயும் சரி அந்த கசப்பு இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து பவுடர் பண்ணோம்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இது நல்லா சூடாக ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரும் ஈரம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதே கடாயில் 4 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஊறுகாய்க்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், சிக்குபாடு வராமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க விடணும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போம். பெருங்காயத்தூளையும் நல்லா பொரிய விட்டுடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நம்ம இந்த ஊறுகாய்க்கு கடாரங்காய் பீசஸ் அளந்து விட்டோம் இல்லையா, அதே கப்பால் 1/4 கப்பு காரம் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த காரம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா நிறமும் சூப்பராக இருக்கும், அதே நேரம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதே உப்பு எந்த அளவுக்கு போட்டோமோ அதே ஈக்குவலாக அதே 1/4 கப்பு காரம் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம தாளித்து வச்ச எண்ணெய் நல்லா சூடு ஆறியாச்சு. அதில் நம்ம கடுகு வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிவிடுவோம். பாருங்கள் எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கரண்டியால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால நிறமும் அந்த வாசனையும் மட்டும் இல்லை, நமக்கு சாப்பிடும்போது வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. ஒரு எரிச்சல் இருக்கும் இல்லையா, ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கடாரங்காய் பீசஸ் ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், எப்படி 2 வருஷம் ஆனாலும் கெடாமல் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கெடாரங்காய் ஊறுகாயை நான் ரொம்ப வருஷமாக இதே அளவுகள் யூஸ் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு முறை கூட ஃபெயில் ஆனதே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு நம்ம பார்க்கலாம் எண்ணெய் எந்த அளவுக்கு மேலே மிதந்து வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நேற்று நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம், நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் ஃபுல்லாக எவ்வளோ நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்க. இன்னும் 1-2 நாள் இருக்க இருக்க இது இன்னும் கூட அந்த எண்ணெய் ஊஸ் அவுட் ஆகி இன்னும் மேலே வரும். பொதுவாக ஊறுகாய் எல்லாருமே வந்து ஸ்பூனால் எடுப்பாங்க இல்லையா, அப்படி எடுக்காமல் இந்த மாதிரி 4 கால் எடுத்துக்கணும். எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் அப்படியே இருக்கும், நம்ம ஊறுகாயை மட்டும் எடுத்துப்போம். இப்போ இதே ஸ்பூனால் நம்ம எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எண்ணெயோட சேர்ந்து வந்துடும். நான் காமிக்கிறேன் பாருங்க, இப்படி நான் ஸ்பூனால் எடுத்தேன்னா எண்ணெயும் ஊறுகாயும் சேர்ந்து வந்துடும். அப்போது அந்த ஊறுகாயில் எண்ணெய் குறைய குறைய அது கெட்டு போக ஆரம்பிச்சிடும்.
இப்படி நீங்க ஃபோர்க்ல எந்த ஊறுகாயா இருந்தாலும், இது மட்டும் இல்ல வேற எந்த ஊறுகாயா இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி ஃபோர்க்கால எடுத்து போட்டுக்கும் போது எண்ணெய் அதுலயே இருந்து 2 வருஷம் ஆனா கூட இந்த ஊறுகாய் கெடாம கசப்பே இல்லாம ரொம்பவே நல்லா இருக்கும். ஊறுகாயை கண்ணாடி பாட்டில் அல்லது ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணையும் ஆட் பண்ணிவிட்டு அதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பாட்டில், அதோட மூடி, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன் எதுவுமே ஈரம் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஊறுகாயை ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப் விடணும். ஏன்னா நம்ம இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து எண்ணெய் வந்து மேலே மிதந்து வரும். ரொம்ப நீங்கள் ஃபுல்லாக அடைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து வெளியில் வந்துடும். அதனால் இதை லேசாக அப்படி நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் அதுக்கு கேப் விடணும். இதுக்கு 1-2 நாளில் மேலே ஃபுல்லாக எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த 4 கடாரங்காய் கட் பண்ணி ஊறுகாய் போட்டதுக்கு இந்த பெரிய பாட்டில் 2 பாட்டில் ஃபுல்லாக வந்து ஊறுகாய் கிடச்சிருக்கு. ரெகுலர் யூஸ்க்கு இதுலேருந்து ஒரு சின்ன பாட்டிலாம் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி இதில் மாதிரி ஒரு சின்ன பீஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் டேஸ்டியான ஊறுகாய் சர்விங்க்கு ரெடி. பார்த்தீங்களா, சின்ன சின்ன வேலை தான், ரொம்ப ஈஸி தான். இதே மெத்தட்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சூப்பரா இந்த ஊறுகாய் போட்டுற முடியும். ஊறுகாய் போட்டு பார்த்துட்டு எப்படி என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.